வணக்கம், வாங்க. நாலொரு மூலிகையில் இன்னைக்கு அற்புதமான ஒரு மூலிகைன்றதை பற்றி, நம்ம உணவே மருந்து, நம்ம உயிரை வந்து பாதுகாக்கிறது எப்படின்றத பற்றி பேசிக்கிறோம். இதயத்தை வலுவாக எப்படி வச்சுக்கிறது, இதயம் வந்து பழுதடியாமல் எப்படி பார்த்துக்கிறது, இதயத்தை நாம் எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை பார்த்தோம், குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை பார்த்தோம், அல்சர் சம்பந்தப்பட்டது, மூட்டு வலியில் சம்பந்தப்பட்டது நிறைய பார்த்தோம். இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம உயிர் நாடியானது இதயம், இதயத்தெல்லாம் நம்ம எப்படி பாதுகாத்துக்க முடியும், மாத்திரை வேண்டாம் மருந்து வேண்டாம், உணவே மருந்து அப்படின்றத பத்தி இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அப்படி என்ன உணவே மருந்து அப்படின்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவே தான் இதயத்தை பாதுகாக்க. அதை எப்படி நம்ம வந்து சரியான முறையில அந்த உணவை எடுத்துக்கிட்டா இதயம் பழுது அடையாம தடுக்கிறதுக்கு எப்படி, இதயத்துல ஒரு நோய் வராம தடுக்கிறது எப்படி, இதயம் திடீர்னு நின்று போகாம இருக்கிறதுக்கு எப்படி, எப்படிலாம் நம்ம வந்து உணவை எடுத்துக்கிட்டா நம்ம இதயத்தை பாதுகாத்து நம்ம ஆயிலை எப்படி நம்ம அதிகப்படுத்திக்கிறது, நோய் நொடி இல்லாம எப்படி வாழ்றது அப்படின்றத பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் இன்னைக்கு. காய்கறிகள், கீரைகள், வித்துக்கள், விதை சார்ந்தது வித்துக்கள் இதயத்தை வந்து பாதுகாக்கவனே ஒரு மூலிகை பொருள்கள் ஆகும். இதெல்லாம் ஒரு மூலிகை பொருள்கள் மாதிரி தான். காய்கள்னா என்னென்ன காய்கள் எடுத்துக்க போறோம், பழங்கள்னா என்னென்ன எடுத்துக்க போறோம், கீரைகள்னா என்னென்ன எடுத்துக்க போறோம், வித்துக்கள்னா என்னென்ன எடுத்துக்க போறோம், அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். கிழங்கு வகைகள் பாத்தீங்கன்னா இஞ்சி சேருங்க நமக்கு, சரிங்களா. இஞ்சி பூண்டு உடலில் உள்ள கொழுப்புகளை வந்து வெளியேற்றுதுங்க. நமக்கு ரத்தத்துல வந்து கொழுப்புகள் அதிகமா இருக்க கூடாதுங்க. இருதயத்தில் இருக்கிற ரத்தம் போகக்கூடிய வந்து கொழுப்புகள் போனா இருதய வாழ்வுல ரத்த குழாய்களை வந்து கொழுப்பு தங்கி நம்ம ஹார்ட் அட்டாக் வருதுங்க. வந்தாலும் சரி வராம இருக்கிறதுக்கும் சரி இது உணவே மருந்துன்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல உள்ள கொலஸ்ட்ரால்களை வந்து வெளியேற்றுறதுக்கு பயன்படுதுங்க. ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால்களை வந்து வெளியேற்றுறதுக்கு பயன்படுது. எலுமிச்சம்பழம் கொழுப்புகளை வந்து கரைச்சு வெளியேற்றதுக்கு ஆற்றல் உண்டுங்க. சுகர் தன்மை குறைக்கவும் ஆற்றல் உள்ளதுங்க. காய்கள் எடுத்துட்டீங்கன்னா பீன்ஸ், முட்டைக்கோசு, காலிஃபிளவர், நீர் பூசணி, வெள்ளை முள்ளங்கி நம்மளுடைய கொழுப்புகளை வந்து ரத்தத்தில் இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் வந்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல். தக்காளி பழத்தினுடைய தன்மைகள் தனியாக சொல்றேங்க. தக்காளி பழம், ஆப்பிள், திராட்சை, வாழைப்பழம், மாதுளை, கொய்யா பழம் நமக்கு வந்து அந்த ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் ஃபேக்டை வந்து வெளியில் எடுக்கிறது. கீரை வகைகள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா வெந்தைக்கீரை, முருங்கைக்கீரை, மாவுக்கீரை, மூக்கிரிட்டான் கீரை, மல்லி இலை கீரை, புதினா இலை, கோவைக்கீரை, இதெல்லாம் நம்ம உணவா மருந்தா எடுத்துக்கணும். வித்துக்கள் சோயா பீன்ஸ், நிலக்கடலை, பாதாம் பருத்து, பருத்தி கொட்டை, அந்த பருத்தி கொட்டை வந்து பால் எடுத்துக்கலாம். சுண்டல், கருப்பு சுண்டல் எடுத்துக்கலாங்க. அசைவ உணவுல பாத்தீங்கன்னா மீன் வந்து நமக்கு வந்து மீன் வந்து ரொம்ப முக்கியம். ரத்தங்களை வந்து அதிகப்படுத்துறது, ரத்தங்களை சுத்தப்படுத்துறது. இடையில தோல் நோய் இல்லாதவங்க வந்து மீன் எடுத்துக்கலாங்க. அசைவம் பயன்படுத்தாதவங்க இதை வந்து அகற்றிடலாங்க, சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி வேற உணவுகளை எடுத்துக்கலாங்க. அசைவம் சாப்பிடாதவங்க வந்து மீன் மாத்திரை எடுத்துக்கொள்ளலாங்க. மீனுடைய எண்ணெய்கள் அதை எடுத்துட்டீங்கன்னா உடல் உஷ்ணத்தை வந்து வெளியேற்றி கொழுப்புகள் எல்லாம் கரைச்சி வெளியேற்றுறதுக்கு மீன் எண்ணெய்கள், டைரக்டா மீன் எண்ணெய்கள் எடுத்துக்கலாம். மாமிசம் சாப்பிடாதவங்க வந்து மீன் எண்ணெய் மாத்திரைகள். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணும் மீன். கண்ணில் வரக்கூடிய எந்த உடைய நோய்களா இருந்தாலும் சரி, கொழுப்புகளா இருந்தாலும் சரி, கண் பார்வை குறைபாடுகளா இருந்தாலும் சரி, கண் எரிச்சலா இருந்தாலும் சரி, மீன் மாத்திரை உள்ளார எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. முடி உதறவங்கிறோம் மீன் மாத்திரை உள்ளுக்குள்ளார எடுத்துக்கலாம். முடி நிறைய குற்றவங்க, உடல் உஷ்ணம் இருக்கிறவங்க மீன் மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குங்க. திராட்சை பழம் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து அளவை குறைச்சு திராட்சை பழத்திற்கு வந்து முக்கிய பங்கு உண்டுங்க. இந்த திராட்சை பழத்தினுடைய விதை வந்து முக்கிய பங்கு உண்டுங்க. நம்ம திராட்சை பழத்துடைய கொட்டையை வந்து வெளியில ஏற்றக்கூடாது. அந்த கொட்டைகளை நல்லா மென்னு சாப்பிட்டீங்கன்னா அற்புதமான ஒரு ஆற்றல் உண்டுதுங்க. அது போல வந்து வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதுனால இதயத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு வந்து அற்புதமான ஒரு ஆற்றல் உடையது. கீரையில பாத்தீங்கன்னா கீரை வகைகளை வந்து கால்சியம், நார் சத்து மற்றும் வைட்டமின்கள் சத்துக்கள் கீரையில வந்து அதிகமா இருக்குங்க. செயல்பாடு வந்து சீராக சரியாக இதயத்தனுடைய செயல்பாடுகள் வந்து சீராகும், செயல்பாடும் இதயத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் அந்த கீரைகளும். தக்காளி வந்து நிறைய ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டா கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இதயத்துக்கு போகக்கூடிய கொலஸ்ட்ரால்களை வந்து குறைச்சி வெளியேற்றதுக்கு வந்து தக்காளிக்கு வந்து அற்புதமான ஒரு ஆற்றல் உண்டு. தக்காளி ஜூஸ் நீங்க எடுத்துக்கலாம், ரொம்ப ஒரு சிறப்பா எடுத்துக்கலாங்க தக்காளி ஜூஸ். தமனியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொந்தரவுகள் கொடுக்கும். தமனியுடைய சுவர்களை பாதிப்பு அடைந்து செயலிழந்து போவதை தடுக்கிறதுக்கு வந்து இது பெரிய உதவி. மாதுளம்பழத்துடைய சாட்ஸ், அதோடைய சீட்ஸ்களும்
நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற விதைகளோட மென்று சாப்பிடணும், வடிகட்டக்கூடாதுங்க. மெயினான விஷயம் இதோடைய விதைகள் தாங்க நிறைய, திராட்சையில் உள்ள விதைகள், மாதுளம்பழத்தில் உள்ள விதைகள் கண்டிப்பாக அது உள்ளார செலுத்துவணுங்க. ஆப்பிள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம நிறைய பேர் நம்ம வந்து சும்மா சத்து இருக்குதுன்றதுக்காக நம்ம எடுத்துக்கிறோன்றதுங்கலாம் கிடையாது. ஆப்பிள் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. ஆப்பிள் வந்து தமனிகளில் அடைப்பு உருவாவதை தடுக்கவும் ஆற்றல் ஆப்பிள் பழத்துக்கு ரொம்ப உண்டுங்க. அது போல சோயா பீன்ஸ் கார்டியோ வாஸ்குலார் நோய் பாதிப்புகளை அகற்றத்துக்கு எதிர்ப்பு சக்தி உள்ளது. இது இதை வந்து போராடி நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. சோயா பீன்ஸ் உடல்ல இருக்கிற கொலஸ்ட்ரால்களை வெளியேற்றுகிறது, உடல்ல இருக்கிற நீர்களை வெளியேற்றதுக்கு இது பயன்படுது. இப்ப நம்ம இருதயத்தை வந்து இவ்வளவு அளவுக்குலாம் பாதுகாக்கிறதுக்கு உணவே மருந்து. இதெல்லாம் நிறைய உணவுகளை வந்து நம்ம எப்படிலாம் நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி போல் தும்பை பூவும் நீங்க சேர்த்துக்கலாம். இந்த பூ வகையில ரோஜா பூ, செம்பருத்தி பூ, ஆவரம்பூ, வேப்பம்பூ, மந்தாரப்பூ, தும்பை பூ, இந்த பூக்களுக்கும் ஆற்றல் உண்டு. நம்ம வந்து பழங்கள் பார்த்தோம், காய்கறிகள் பார்த்தோம், இறைச்சிகள் பார்த்தோம், பழங்கள் பார்த்தோம். இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அந்த இதயத்துக்கு தொடர்பு இருக்கிறது. இதெல்லாம் வந்து வருமுன் பாதுகாப்போம், வந்தாலும் பரவாயில்ல, வர்றதுக்கு முன்ன இதய நோய் வராமல் இதயத்தை பாதுகாக்கிறதுக்காக செய்யும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நம்ம இதுவரை சொன்னது பெருசு கிடையாதுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்க வேணுங்க. அமைதியாக இருக்க வேணுங்க. அதிகமாக பேசாமல் மனசை வந்து தளர விடாமல் மன நிம்மதியாட மன சோர்வு இல்லாமல் அமைதியாக இருந்து பழகணும், யோகா பண்ணி பழகணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். கோபம் என்றது நாமளாக ஏற்படுத்துறது அல்லைங்க, வர கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சில விஷயத்தை வந்து பிடிக்கலைன்னா விட்டுட்டோம்னா கோபம் வராதுங்க. அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் எடுத்தோம்னா கோபம் அதிகமாக வரும். முடிஞ்ச அளவுக்கு தியானத்தில் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம கோபத்தை குறைச்சோம்னா ஹார்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திடீர்னு கோபப்படும் போது நம்ம இதயம் வந்து படபடுப்பு ஏற்படும், ரத்தங்கள் ஸ்பீடாக ஓடப்படும். ரத்தங்கள் ஸ்பீடாக ஓடும் போது அதனுடைய நாளங்கள் பழுதடைந்துவிடும். மெயினான விஷயங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன், கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும், தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்க வேண்டும். அப்படியே இருந்தாலும் ஒரு காதல் வாங்கி ஒரு காதல் விட்டுறணும், டென்ஷனா இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம், கோபம், டென்ஷன், கோபம். கோபத்தை குறைச்சா எப்பேற்பட்ட நோய்களையும் அடக்க முடியும், நம்ம இருதயத்தை வந்து பாதுகாக்க முடியும். எதுதான் சாப்பிட்டாலும் கோபம் அதிகப்பட்டு ஃபோர்ஸ் அதிகமாக பேச ஆரம்பிச்சு துடிப்பு வந்தபோது நம்ம கைகாலெலாம் படர ஆரம்பிக்கும். நம்ம கைகாலெலாம் படப்பட போகிறதுனா இதயத்துக்கு தொந்தரவு வருதுன்னு அர்த்தம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முக்கியமாக சொல்கிறேங்க, கைகால் படப்படப்பு டென்ஷனே கோபத்தில் பேசிட்டோம்னா கைகாலெலாம் படப்படப்போகிறதுனா இருதயத்துக்கு ஆபத்து வருதுன்னு அர்த்தம். சரிங்களா, நீங்களே புரிஞ்சுக்கிட்டு அந்த கோபத்தை குறைச்சிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புகைப்பழக்கம், புகைப்பழக்கம் புகையில் போடுறது வேறங்க, புகைப்பழக்கன்றது வேறங்க. சரிங்களா, புகையிலையுடைய உண்டு பீடி சிகரெட் புகைப்பழக்கம் இருதயத்தை வந்து தாக்கக்கூடிய ஆற்றல். நம்ம என்ன தான் உணவு எடுத்துக்கிட்டாலும், என்ன தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டாலும், என்ன தான் தியானம் இருந்தாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, அத்தனையும் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடிய புகைப்பழக்கம், பீடி குடித்தல், சிகரெட் குடித்தல், இதை வந்து எது சாப்பிட்டாலும் கிடையாது, இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மது அருந்து பழக்கம். மது அருந்திருத்த அப்படின்னும் போது அளவாக அருந்திருத்தை பற்றி நான் சொல்லவே கிடையாதுங்க, அளவுக்கு மீறி இருக்கிறது வந்து இதயத்தை பாதிக்கும். இந்த ரெண்டு வந்து ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சரஸான விஷயம். அதை விட டேஞ்சரஸான கோபம் இதுதான். சரிங்களா, இதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டோம்னா நம்ம இதயம் அருமையாக செயல்படுங்க. ஏன்னா வந்து கோபத்தினால தான் இதயத்தை போகக்கூடிய நரம்பு நம்ம இரத்த நாளங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக போய் தாக்கக்கூடிய விஷயம். சில இதெல்லாம் வந்து மாமிசம் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா இதயத்திலுடைய அடைப்புகள் ஏற்படும், அதுக்கப்புறம் வலி ஏற்படும். இதயத்தில் வலி ஏற்படுதுன்னும் போது ரத்தம் வந்து உள்ளே செலுத்தாத போது தான் இதயம் வலிக்க ஆரம்பிக்கும், ரத்தம் உள்ளுக்குள்ளார பாஸ் ஆகலைனா. எங்கே ஒரு இடத்துல வலி ஏற்படுது, ஷோல்டர் வலிக்கிறது, கழுத்து வலிக்குது அப்படின்னா ரத்தம் பாஸ் ஆகாமல் இருக்கிறதுனால தான் வலி வரும், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. வலியை வந்தாவே தெரிஞ்சுங்க, ஷோல்டருக்கும் இதயத்துக்கும் கனெக்ஷன் உண்டுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வலி, கால் பெருவரல், கை கட்டை விரல், இதெல்லாம் வலி வந்ததுன்னா நம்ம வந்து இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குன்னு தெரிஞ்சு தான் நல்ல மருத்துவர் அடைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவர்னஸான ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கலாம், உயிரை பாதுகாக்கணும் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கலாம், நமது இதயத்தை பாதுகாக்கணும்னு எடுத்துக்கலாம். எவ்வளோ சொல்வோம், எவ்வளோ மருந்து எடுப்போம், இந்த ஒரு பதிவை மட்டும் முடிந்த அளவுக்கு நம்மளை வந்து 2,92,000 சப்ஸ்கிரைபர் இல்லை, 50,000 சப்ஸ்கிரைபர் என்னுடைய பதிவை பார்த்தா அவங்க உடல் ஆரோக்கியம் ஆயிலையும் பார்த்துக்கலாங்க.
எனக்கு அதுதான் முக்கியம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதிகமான உணவு எடுத்துக்கூடாதுங்க, அதிகமா மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்க, தூக்கமின்மை நிறைய டைம் வந்து தூக்கத்தை வந்து கட்டுப்படுத்த கூடாதுங்க, அதிகமா எண்ணெய் கலந்த உணவுகளை வந்து பயன்படுத்த கூடாதுங்க, அதே மாதிரி ஸ்நாக்ஸ் சம்பந்தப்பட்டது பயன்படுத்துகிறது, உப்பு சேர்த்தக்கூடாதுங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா இருதயத்தை நம்ம எப்பயுமே பாதுகாத்தா வச்சுக்கலாம், ஆயிலையும் ஆரோக்கியமா வாழலாம், குடும்பத்தை எல்லாத்தையும் நம்ம சந்தோஷமா பாத்துக்கலாங்க. இதுக்கெல்லாம் என்ன காய்கறிகள்லாம் எடுத்துக்கணும், என்ன கீரைகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து மக்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்மளதுல இன்னைக்கு ஒரு சின்ன சிறிய ஒரு பதிவு தாங்க. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பழங்கள், வாழைப்பழங்கள் எடுத்துங்க, நான் சொன்ன மாதிரி தக்காளி பழங்கள் எடுத்துக்கங்க, எலுமிச்சம்பழம் எடுத்துங்க, இஞ்சி எடுத்துக்கங்க, மாதுளம் பழம் எடுத்துக்கங்க, ஆப்பிள் பழம் எடுத்துக்கங்க, அதே மாதிரி வெள்ளை பூசணி எடுத்துக்கங்க, மல்லி இலை ஜூஸ் எடுத்துக்கங்க. கீரை வகைகள் பார்த்தீங்கன்னா அந்த மாவு கீரையெல்லாம் சொல்லிடுறேன், கீரை எடுத்துங்க, புதினா எடுத்துக்கங்க, பாலக்கீரை உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பாலக்கீரை எடுத்துங்க, வெள்ளை முள்ளங்க ஜூஸாக எடுத்துங்க, சமைச்சு எடுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பீன்ஸ், பச்சை பீன்ஸு, காலிஃப்ளவரு, முட்டைக்கோஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருதயத்தை நம்ம பாதுகாத்துக்கலாங்க. ஆப்பிள், திராட்சை பழம், கருப்பு திராட்சை, முடிஞ்ச அளவுக்கு வந்து திராட்சையிலே வந்து கருப்பு திராட்சை நிறைய எடுத்து மென்று சாப்பிடணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதயத்தை நம்ம வந்து எப்பயுமே நம்ம பாதுகாத்துக்கலாம், எந்த தொந்தரவு வராது, ஆயிலும் ஆரோக்கியம் கூடி இருக்கும், நலமுடன் வாழலாம், யாருக்கு தொந்தரவு இருக்காது, நம்ம குழந்தைகளை நம்ம வந்து கடைசி வரை சந்திக்கலாங்க. பெரியவங்க முடிந்த அளவுக்கு வந்து இந்த அணுகுமுறையை பயன்படுத்திங்கன்னா 100 ஆண்டு ஆயிலும் ஆரோக்கியமா வாழலாம். முத வந்து இதயத்துக்கு பாதுகாப்பு, நம்மளுடைய உயிர் நாடி இதயம், இதயத்தை பாதுகாத்துட்டோம்னா மற்றது கை காலில் எது வந்தாலும் நம்ம சமாளிக்கலாம், ஆனா இதயத்துல வந்துட்டா எது சமாளிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பதிவுகள்லாம் வந்து மீண்டும் நிறைய பதிவுகள், கணையத்தை சம்பந்தப்பட்டது, இதயம் சம்பந்தப்பட்டது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஏபிகே வளாஸ்ல இந்த 293,000 சப்ஸ்கிரைபர் எனக்கு ஒத்துழைப்பு இருந்ததுன்னா மீண்டும் இந்த ஏபிகே வளாஸ் வளர்ச்சிக்கு வந்து உறுதுணையா இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம், நாலு ஒரு மூலிகளே. நன்றி, வணக்கம்.